पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमद्वेङ्कटाचार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव दयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते बहुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं करस्तमहदाह्वय भट्टराध श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तां गुरुरेणुपरकार यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंसि षटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनियवन्पोरुणलेन्द्रुम् அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுடிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தடிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் தோனை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நிலையும் தடையாயிர் தொக்கியதும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாக முனீந்திரவம் செய்தீராடத்தீந்து சத்வேரிதா ஸ்ரீமஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிரசூரியுக்த காரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाचार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपधूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं शठारिनामानमहं प्रपद्ये तिरुवायुरीरे ஐந்தாம் பத்திலே எட்டாம் திருவாய் மொழி ஆறாவதே என்பது கோயில் திருவாய் மொழி மிக மிக அற்புதமான ஆச்சரியமான பாசுரங்கள் திருக்குடந்தையிலே எழுந்திருக்கக்கூடிய எழுந்துள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆறாவதனை பற்றியது. இந்த திருவாய் மொழிக்கு மிக முக்கியமான விசேஷம் என்ன என்று கேட்டால், திவ்ய பிரபந்தம் 4000 குறித்த திருவாய்மொழி இதுதான். இது சம்பிரதாயத்திலே மிக பிரசித்தமான விஷயம். திவ்ய பிரபந்தங்கள் அதாவது திருவாய்மொழியை எடுத்துட்டோம்னா, திருவாய்மொழியை அருளி செய்தவர் சுவாமி நம்மாழ்வார், திருவாய்மொழியை லோகத்திலே பரப்பினவர் சீமன் நாதமுனிகள், இவர்கள் ரெண்டு பேருக்குமே கால விப்ரகர்ஷம் உண்டு. அதாவது ரொம்ப காலம் முன்னாடி நம்மாழ்வாருடைய காலம் வேற, நாதமுனிகளுடைய காலமே வேற. அப்படி இருக்கும்போது நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு எப்படி உபதேசம் பண்ணார் அப்படின்னா, யோக தசையிலே உபதேசம் பண்ணார். நாதமுனிகள் யோக நிஷ்டராக இருந்தபடினாலே யோக தசையிலே உபதேசம் பண்ணாராம். நாதமுனிகள் அவர் ஸ்வயம் யோக நிஷ்டர், யோகத்திலே கிருஷ்ணனை நேரே பார்க்கக்கூடியவர், எம்பெருமானை கண்ணனை நேரே பார்த்து அனுபவிக்கக்கூடியவர். அப்படி இருக்கும்போது ஒரு சமயம் திருக்குழந்தை எழுந்தருள, திருக்குழந்தையிலே அங்கே காவேரியில தீர்த்தம் எடுத்துக்கொண்டு போகும்போது
அந்த ஸ்ரீவைஷ்ணவரான அர்ச்சகர் ஆறாவதே அடியேனுடலன் மின்பால் அன்பாயே என்பதாக இந்த பாசுரங்களை சொல்லிக்கொண்டே போகிறார். இதுல முதல்ல ஆரம்பத்தில் ஆறாவதே அப்படின்னு சொல்லும் போதே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நாகமுனிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு திருநாமம் இது! எத்தனையோ திருநாமங்கள் எம்பெருமானுக்கு இருக்கே, விஸ்வம் விஷ்ணு ரகத்தாரகான்னு பல திருநாமங்கள் இருக்கே, 1000 திருநாமம் மாத்திரம் இல்லை, அபரிமிதமான திருநாமங்கள் இருக்கட்டும் பெருமானுக்கு, ஆனால் இந்த ஒரு திருநாமத்துக்கு ஈடாகுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறேன். விஸ்வம்னா ஜெகத்து மொத்தமாகவே எம்பெருமான் தான் இருக்கான், விஷ்ணுனா ஜெகத்து மொத்தமும் வியாபிச்சு இருக்கான், வசத்தாரகா அப்படின்னா ஜெகத் மொத்தத்தையும் தம் வசத்துல வச்சிருக்கான். இதெல்லாம் எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய தனி பெருமைகள். லோகத்தையெல்லாம் சிருஷ்டித்தவன், லோகத்துக்கெல்லாம் அந்தரியாமையாக இருக்கிறவன், லோகத்தையெல்லாம் நியமனம் செய்யக்கூடியவன், எல்லாம் இருக்கு. லோகம்னா பிரபஞ்சம் மொத்தத்தையுமே, உபய விபூதியும் நிர்வாகம் பண்றவன், அதெல்லாம் இருக்கட்டும். பரமபோக்கியனாக இருக்கக்கூடியவன் அனுபவிக்க அனுபவிக்க போராத நிலையிலே, ஆறாத நிலையிலே இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையை கொடுக்கும்படியாத நிலையிலே இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு திருநாமம் ஆறாவது. இந்த திருநாமத்தை கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. நாதமுனிகள் அந்த பாசுரங்கள் மொத்தத்தையுமே கேட்டார். அவர் ஆறாவதே ஆரம்பித்து எல்லா பாசுரங்களையும் சொல்ல, 10 பாசுரங்களையும் கேட்டார். அதுக்கப்புறம் 11வது பாசுரத்துல உழலை என்பின் பேச்சு முறையோடு அவளை உயிருண்டான், கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூ சடகோபலன், குழலில் மலிய சொன்ன ஓர் 1000 மழலை தீர வல்லார் காமர் மாலை நோக்கியற்கே அப்படின்னு அந்த பாசுரத்தை சொல்லும்போது ஓர் 1000 அப்படின்னு சொன்னாரா, உடனே நாதமுனிகள் போய் அவர் கிட்ட போய் கை குப்பி, சுவாமி 1000 பாட்டு இருக்கா, இந்த மாதிரி ஒரு 10 பாட்டே இத்தனை ஆனந்தமா இருந்தா 1000 பாட்டு எத்தனை ஆனந்தமா இருக்கும், அதை அவசியமும் இல்லையே எனக்கு சொல்லித்தர வேணும்னு சொல்ல, அவர் எனக்கு அது தெரியாதே என்ன, இந்த ஊர் பெருமான் விஷயமாக இந்த 10 பாட்டையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த 1000 பாட்டு எனக்கு தெரியாது, சரி வேண்டாம், இந்த ஊர்ல வேற யாருக்கு தெரியும், நான் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிறேன்னா இந்த ஊர்ல யாருக்கும் தெரியாது, இந்த 10 பாட்டே சில பேருக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது அப்படின்னு போது நேர் யாரை போய் கேட்பீர், அப்ப என்னதான் பண்ணலாம், இந்த 1000 பாட்டை அருளி செய்வார் நம்மாழ்வார், கழகல் அவையே சதாக கொண்ட குருகூர் சடகோபன் அப்படின்னு தானே சொல்ற, அப்போ ஒருவேளை குருகூர்ல போட்டா குருகூர்ல போய் கேட்டா கிடைக்குமோ என்னும், ஏன்னா அதுதானே விளைந்த இடம் திருவாய்மொழிக்கு, ஆனால் திருக்குருகூர் ஆழ்வார் திருநெல்லை போனால் ஒருவேளை கிடைக்கலாமா இருக்கும், 1000 பாசுரங்கள் தெரிந்தவர்கள் இருக்கலாமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே நாதமுனிகள் இங்கே கிளம்பி திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரிக்கு போற, அங்கே இந்த 1000 பாசுரங்கள் தெரிஞ்சவ யாராவது இருக்காளா, பல பேருக்கு ஆழ்வாரை பத்தியே தெரியல, பல பேருக்கு திருவாய்மொழியை பத்தியே தெரியல, அப்படி இருக்க மதுர கவிகளுடைய பரம்பரையிலே வந்த ஒருவர் அவர் ஆழ்வாரை பத்தியான கண்ணனின் சிறுத்தாம் பாசுரத்தை சொல்லிட்டு இருக்க, மதுர கவிகள் பரம்பரையான பத்தினாலே அவருக்கு அந்த கண்ணின் சிறுத்தாம்பு அந்த பரம்பரையில வந்திருக்கு, அவருக்கு உபதேசமாக சொல்லி வெப்பா பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து அப்படி வந்திருக்கு. அதுலயும் 1000 இன் தமிழ் பாடினான் அப்படின்னு நம்மாழ்வார் 1000 இன் தமிழ் பாடினார் அப்படின்னு ஆழ்வாரை பற்றி அந்த பாட்டு கண்ணின் சிற்றம்ப 11 பாசுரங்கள், அது கிடைச்ச நாதவர்களுக்கு அதுவே பெரிய பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி இருந்தது. அப்படியானால் ஆழ்வாரை குறிச்சு தியானம் பண்ணலாம், பெருமாளை குறிச்சு தியானம் பண்ணது போரும், ஆழ்வாரை குறிச்சு தியானம் பண்ணலாம், நாதமுனிகள் தான் தியானத்திலே கைவந்தவராச்சே, அதனால கண்ணினின் சிறுத்தாம்பு தான் மந்திரம், அதுக்கு ஆழ்வாருடைய சாட்சா்காரம் பண்றதுக்கு மந்திரம் அதுதான், இந்த கண்ணின் சிறுத்தாம்பு மந்திரத்தையே திருப்பி திருப்பி சொல்லி ஆவர்த்தி பண்ணி ஆழ்வாரை தியானம் பண்ண ஆழ்வார் நேர வந்து திருவாரூரையே உபதேசம் பண்ணி அருளினார், 4000 பிரபந்தத்தையும் உபதேசம் பண்ணி அருளினார், நாதமுனிகளுக்கு ஆச்சாரியராக ஆனார் சுவாமி நம்மாழ்வார். அப்படியாகத்தானே நாதமுனிகளுக்கு இந்த திவ்ய பிரபந்தம் பாசுரங்கள் கிடைத்தன. உடனே அதை தாளத்தோட கூட சேர்த்து தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளன்னு சொல்லுகிற ரீதியிலே இந்த தமிழ்மறையை லோகத்திலே எல்லா இடத்திலையும் பிரச்சாரம் பண்ணும்படியாக ஏற்பாடு பண்ணார், அத்தியனோத்சவம் ஏற்பாடு பண்ணார், கோயில்களெல்லாம் இதை அப்படியே பாட்டா பாடணும் என்பதாக ஏற்பாடு பண்ணார், பல பேருக்கு சொல்லி கொடுத்தார்,
சுவாமி நாதமுனிகள் அதுக்கப்புறம் யோகத்தை விட்டுட்ட திருவாய்மொழியை பிடிச்சுட்டு யோகம் ஆச்சரியமான யோகத்துல கிருஷ்ணன் நேர பாக்குறவர். ஆனா அதை காட்டிலும் திருவாய்மொழி பரம போக்கியமா இருக்கு. திருவாய்மொழியில பகவான் நேர பார்க்கலாமா அப்படின்னா நேர பார்க்க முடியாது, பரோட்சம் தானே. திருவாய்மொழிங்கிறது ஒரு சப்தம் தானே, வாக்கியம் தானே, வாக்கியத்தினாலே வரக்கூடிய ஞானம்ங்கிறது பரோட்ச ஞானம் அப்படின்னு பேர். நேர பார்க்கிற ஞானம் வராது. ஆனா யோகத்தினாலே வரக்கூடிய ஞானம் தரிசன சமானாகார ஞானம் அப்படி நேர பார்க்கற மாதிரி வரக்கூடிய ஞானம் அது. ஆனால் அதையும் விட்டுட்டு இதுல ஏன் இறங்குறேன்னா இது அத்தனை யோக்கியமா இருக்கிறபடி நானே கண்ணினாலே பகவானை நேர பார்க்க வேண்டாம், ஆனா மனசுல வந்து உட்காந்துடுவானே வந்தா என் மனம் புகுந்தாய்ன்னு சொல்ற மாதிரி கண்ணினாலே பார்க்கறத காட்டு மனசுல வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. கண்ணனாலே பெருமானை பார்த்தோம்னா கூட அந்த மனசுல வாங்கிட்டாருன்னு எத்தனையோ பேர் பெருமாளை பார்க்கறா, கண்ணால பாக்கறா, தீபதேசங்கள்லாம் போய் பெருமாள் எல்லாம் சேவிக்கும் போது விடுதலும் கண்ணால பார்த்துட்டு போறா. ஆனா எத்தனை பேருக்கு மனசுக்குள்ள பெருமாள் வந்தார், மனசுக்குள்ள பெருமாள் வரணும் முடியும். நாம கண்ணாலே பார்ப்பது எதற்காக அப்படின்னா இந்த கண் வழியாக பெருமாள் மனசுக்குள்ள வரணும் அப்படிங்கிறா. கண்ணாலே பார்த்து அந்த காட்சி அப்படியே உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வரணும். சுவாமி தேசிகன் பகவத்யான கோபானத்தினை சொல்லும் போது ரங்கநாதனை சேவிக்கும் போது எல்லா ஸ்லோகத்திலையும் அதான் சொல்றார், என்னுடைய மனசுல இருக்கார், என்னுடைய மனசுனாலே சேவிக்கிறேன் தான், கண்ணால் சேவிக்கிறத சொல்லல. சிந்தா ஹஸ்தினி அனுபவத்தினே, என்னுடைய சிந்தா இருக்கே அது அனுபவிக்கிறது அதெல்லாம் ஆரம்பிக்கிறார். திவ்யன் சக்ஷு ஸ்ருதி பரிஷதாம் விஷயதே ரங்கமத்தியே அப்படின்னு கண்ணாலே நான் நேர சேவிக்கிறேனே அப்படிங்கிறார். அப்போ பாதாம் போஜம் பிரதிபலத்தினே பாவனா தீட்சிகாயாம், அவனுடைய திருவடி என் மனசுக்குள்ள இருக்கு, அவனுடைய திருக்கைகள் என் மனசுல இருக்கு, எல்லாமே மனசுல இருக்குன்னா வரும். அதுல ரங்கநாதனை நேர பார்த்தது சுவாமி தேசிகன் மனசுல இருக்கார், மனசுல இருக்கார் அப்படின்னு அனுபவிக்கிறார். என்னன்னு கேட்டா நேர பார்க்கறது இந்த கண் வழியாக உள்ளுக்குள்ள போனோம் அப்படிங்கிறதுக்காக மனசுலதான் அவனுக்கு சங்கனம் பெருமாள். அப்படி இருக்கும்போது அந்த பெருமாள் கோயில் சேவிச்சு கண் வழியா தான் பெருமாள் மனசுல வரணுமா, இல்லை திருவாயூர் வழியா சாட்சாத்தை மனசுக்குள்ள வந்துடுறாரு, கண்ணெல்லாம் முடிக்கும், திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணால் குழுக்குள்ள பகவான் வந்துடுறார். முத முதல்ல திருவாய்மொழியை கேட்கும் போது அப்போ செவி வழியாக உள்ளுக்குள்ள வந்துடுறார். அதே ஆழ்வாரே சொல்றார், நீ வந்து செவி வழியாக நீ உள்ளுக்குள்ள வந்துட்டேங்கிற பெரிய திருவந்தாரி. அதுக்கப்புறம் அந்த திருவாய்மொழியை அனுசந்தானம் பண்ண 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 என்ன ஆகும் கேட்டா மனசுலயே தான் பெருமாள் இருக்க. இப்போ கண் வழியா வர வேண்டாம், செவி வழியா வர வேண்டாம், மனசுலேயே நிரந்தரமாக இருக்கா மாதிரி பெருமாள் வந்து இருக்க. இப்ப தியானங்கிறதே பெருமான மனசுக்குள்ள வைக்கிறது தானே, அந்த தியானம்ங்கிறது திருவாய்மொழிங்கிறது தியானம் இல்லாட்டா கூட தியானம் சாதிக்கிற காரியத்தை திருவாய்மொழி சாதிக்கும். அழகா சொல்றார் சத்யோ ஹிருத்யவருத்யதே, சிவன் பாகவதத்தை பத்தி சொல்லும்போது சத்யா மனசுல சத் சத்துன்னு வந்துருவாருங்க. தியானம் பண்ணி உள்ளுக்குள்ள மனசுல பகவான் வரத்துக்கு லேட் ஆகுமா, ஆனா இது சுலபமா வந்துருவாராம். சத்யோ ஹிருத்யவருத்யதே பிருத்திபிஹி சுஸ்ரூஷுபிஹி தக்ஷணா தக்ஷணா, அந்த க்ஷணத்திலேயே அப்பவே உள்ளுக்குள்ள வந்துருவார், வந்து திடமாக மண்ணில் நிற்பார், வெளியில் போக மாட்டார். இந்த திருவாரூரிய அனுபவத்தினாலே அப்படியே ஒரு ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகத்தே கிம்பா பரைஹி ஈஸ்வரஹ சத்யோ ஹிருத்யவருத்யதே. ஸ்ரீமத் பாகவதம் இருக்கும்போது மற்றதெல்லாம் இருக்கு, தியான முனங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு ஓரம் கட்டி வைக்கணும். ஏன்னா மனசுக்குள்ள பகவான் வளர்ந்ததான் தியானம் பண்றப்போ, மனசுக்குள்ள பகவான் வளர்ந்தாலும் கோயிலுக்கு போய் சேவிக்கிறப்போ பெருமானையெல்லாம் எல்லாருக்கிட்ட பாகவதம்னு ஒன்னு எடுத்துதான் போறோம். உள்ளுக்குள்ள பகவான் நிசப்தியாக உடனே வந்துருவார், வந்து அப்படியே திடமான இருப்பார். அந்த மாதிரி திருவாய்மொழி என்ன அப்படின்னு கேட்டானா, கோயிலுக்கு போய் பெருமான் சேவிச்சா என்னவோ இல்ல தியானம் பண்ணா என்னவோ அதெல்லாம் காட்டிலும் இன்னும் விசேஷமாக உள்ளுக்குள்ள பகவான் வந்துடுறார். அதனால நாதமுனிகள் என்ன பண்ணார்னா தியானம் கூட இப்ப ரெண்டாம் பட்சம் வாங்கிட்டாங்க, திருவாய்மொழி தான் முதல் பட்சம், திருவாய்மொழி மூலமாக எம்பெருமானை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க, திருவாய்மொழியை பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அது திருவாய்மொழியை பிரச்சாரம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாருடையும் சேர்ந்து அனுபவிக்க முடியுது. இது திருவாய்மொழி சேவா காலம், ஒரு திருவாய்மொழி காலக்ஷேபம் அப்படின்னா எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிக்கலாமே, தியானத்தில் அது முடியுமோ, பத்து பேரோட சேர்ந்து அனுபவிக்க முடியுமோ, பாகவதர்களோடு சேர்ந்து தியானம் வந்தால் நடக்குமோ,
தியானம் வெறும் தனியா பண்ணாதான் தியானம், பத்து பேரோட சேர்ந்தா தியானம் ஜபம்லாம் கிடையாது. ஏகஸ்தபா திரத்தியாயின்னு ஒரு பழமொழி சம்ஸ்கிருதத்தில். தபஸ் தியானம் எல்லாம் பண்றதா இருந்தா ஒரு ஆளா இருந்து பண்ணணும், நாலு பேரா இருந்து பண்ணக்கூடாது. வேதாத்தியனம் பண்றதா இருந்தா நாலு பேரா இருந்து பண்ணணும் அப்படின்னு வரும் இல்லை. ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு நாலு பேர் இருந்தாதான் தப்பெல்லாம் தெரிந்தும் சொல்லணும் தோணும். அப்ப வேதாத்தியனம் முதலானதெல்லாம் நாலு பேரா இருந்து பண்ணணும். தபஸுக்கு ஜபம் பண்ணச்சு, காயத்து ஜபம் பண்ணச்சு, நாலு பேர் பக்கத்தை வச்சுன்னு வச்சுக்கோ, பேசிட்டு போனாம ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு இதே பேசிட்டு. தனியா இருந்தாதான் பேசாம ஜபம் நடக்கும், பக்கத்துல ரெண்டு பேர் இருந்தா பேச்சுதான் நடக்கும், ஜபம் நடக்கும். அதனால தபஸு ஜபம் முதலானதெல்லாம் தனியா பண்ணணும். ஆனால் பாராயணம் முதலானதெல்லாம் பத்து பேரை கூட்டு வச்சுட்டு நல்லா விசேஷமா பண்ணணும். எத்தனை பேர் இருந்தாலும் விசேஷம். சீவன் நாதமுனிகள் பார்த்தா பரம கருணையினாலே இருக்கிறபடினால நாம தனியா தியானம் பண்ணி தனியா பகவான் அனுபவிக்கிறது இருக்கட்டும். கிருஷ்ணனை நேர பாக்குறாரு, எங்கும் பக்கம் நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணனே அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி நம்மாழ்வார் கிருஷ்ணனை பார்க்கிறார், கிருஷ்ணன் நம்மாழ்வாரை பார்க்கிறார். இப்படி யோகம்ங்கிறது ஆச்சரியமா நடக்கும், சாதாரண யோகம் கிடையாது அது. இந்த காலத்துல நாம சொல்ற யோகம் கிடையாது, ஆச்சரியமான யோகம், பகவானை நேர பார்க்கிற அது யோகம். ஆனால் அதற்காற்றிலும் திருவாய்மொழி விசேஷம்னு தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா எல்லாரோட சேர்ந்து அனுபவிக்கலாமே. மொத்த பேருமாக சம்சாரத்துல ஜனங்கள் கஷ்டப்பட்டு இருக்கும் போது தான் மாத்திரம் தனியே யோகம் பண்ணி எம்பெருமான அனுபவிக்கிறேன்னா அது சாரஸ்யம் இல்லை, பாகவதர்களோட கூட சேர்ந்து அனுபவிக்கலாம். யோகத்தினாலே வரக்கூடிய பலன், அதாவது பகவத் சாட்சா்காரம் இல்ல பகவான் ஹிருதயத்துல இருக்காருங்கிறது திருவாமியினாலேயும் வரும் ஆயிருக்கு. திருவாமியினாலே எம்பெருமான் மனசுக்குள்ள வந்துடுறான் அப்படிங்கிறது ஏற்பட்டு போச்சு இல்லையா. அதனால அப்படி இருக்கும்போது திருவாமியை தான் எடுத்துக்கலாமே, திருவாமியில ஜனங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாமே அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கும். சிவன் நாகமுனிகளுடைய சிஷ்யர் அவரும் சாதித்தார், அவரும் இதுதான் தேர்ந்தெடுக்கிறார். உயர்கொண்டார், மணக்கால் நம்பி இவர்கள் எல்லாரும் திருவாமியை தேர்ந்தெடுத்துக்கிறார். லோகத்தை காட்டிலும் இதை பிரதானமா தேர்ந்தெடுக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டான்னா பிணம் கிடக்க மனம் புரிவாருண்டோ அப்படின்னு சொன்னாராம். கல்யாணம் பண்ணிக்கணும், விவாகம் பண்ணிக்கணும், விவாக உற்சவம் நடக்கணும் அப்படின்னா ஆத்துல பிணம் இருக்கும்போது விவாக உற்சவம் பண்ணுவாரோ. அந்த மாதிரி இத்தனை ஜனங்கள் சம்சாரத்தில் இருக்கும்போது நாமத்தை சந்தோஷமா இருக்க முடியுமோ, நாமத்தை உற்சவம் கொண்டாட முடியுமோ, நாமத்தை யோகத்தினாலே பகவானை சேவிச்சுட்டு இருக்க முடியுமோ. இது நம்ம ஆச்சாரியர்களுக்கு இப்படி தோன்றதுக்கு காரணம் கருணை தான் காரணம். நம்மாழ்வாருக்கு என்ன அனுகிரகம் இருந்தால் அவர் திருவாய்மொழியை சாதிச்சிருக்கார். என்ன கருணை, அருள் கொண்டு ஆயிரம் இன்பமிழ் பாடி நான் அருள் கண்டீர் இவ் உலகினில் மிக்கதே. அவர் யோகத்துல இருந்தவர், யோகத்துல அவர் கிருஷ்ணன் அனுபவித்தார், அப்படியே அனுபவிச்சுட்டு போலாமோ. அவர் நமக்காக தானே ஆயிரம் பாகம் சாதித்தார். அதே கருணை நாதமுனிகளுக்கு இருந்தபடினால அவரும் அந்த திருவாய்மொழியை பிரதானமாக எடுத்துட்டு யோகத்தை விட அவர் அதே லோகத்துல எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ற அந்த பரம்பரையிலே வந்த மணக்காலங்களில் உயர் கொண்டார் முதலான ஆச்சாரியர்கள் எல்லாருமே அப்படியே திருவாய்மொழியை பிரதானமா கொடுத்துண்டு யோகத்தை கூட அப்பிரதானமாக வச்சுண்டு திருவாய்மொழி மூலமாக எம்பெருமான் அனுபவம் அப்படிங்கிறதுல ரெண்டு லாபம் இருக்கு அப்படிங்கறத வச்சுண்டு ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கலாங்கிற லாபமும் இருக்கு, எம்பெருமான் ஹிருதயத்துல சட்டுன்னு வந்துடுறான் அப்படின்னு ஒரு லாபமும் இருக்கு. அதனால இதுல ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஆள வந்தார் கேட்க வேண்டாம், அதுக்கப்புறம் சீவன் கிராம ஆளுநர் வந்தப்பறம் கேட்கவே வேண்டாம். அப்புறம் திருவாயுமொழி எல்லாருக்கும் இருக்கு, மொத்த பேருக்கு திருவாயுமொழி அதுன்னு கிடையாது. இப்ப பார்த்தா ரொம்ப பிரசித்தமா இருக்கு திருவாயுமொழிங்கிறது. அது வளர்த்த இந்த முதல் தாய் சடகோபன், மொயின்பால் வளர்த்த இடத்தாய் ராமானுஜன் அப்படின்னு வளர்த்த தாயாக பகவத் ராமானுஜர் இருந்தார் அப்படின்னு. இப்போ நம்மாழ்வார் பரம திருப்பையோட ஆயிரம் பாசனம் வந்து செய்ய நாதமுனிகள் அந்த பரம கிருப்பையோட அந்த தன்னுடைய யோகத்தை கூட இரண்டாம் பட்சமா வச்சு இந்த திருவாய்மொழியை யோகத்திலே தாளம் வழங்கி தமிழ் முறை இன்னிகை தந்த வள்ளனாக அவர் யோகத்தில் அதை எடுத்து சொல்ல அந்த பரம்பரையிலே சுவாமி ராமானுஜர் பரம கிருப்பையோடு கூட அந்த திருவாய்மொழியை திருவாரூர்ப்படி வியாக்கியானம் எழுதி வச்சு இதை காலட்சேபம் பண்ண வச்சு இதெல்லாம் வெறும் பாட்டு நினைக்காதவங்க, இது காலட்சேபம். இது ஒரு காலத்துல நாம கீர்த்தனம் அப்படின்னு தானே பெயர், திருவாய்மொழியிலே பாட வல்லார் அப்படின்னு தானே வந்திருக்கு, பண்ணில் பாட வல்லார் அப்படின்னு தானே வந்திருக்கு, பாட்டு தான் பாடிருந்தா.
சீமன் நாதமுனிகள் முதலானவர்கள்லாம் கூட இதை பாடும்படியாக தான் ஏற்பாடெல்லாம் பண்ணார்கள். ஆனால் இதுக்கு விசேஷ அர்த்தங்களையெல்லாம் நாதமுனிகளும் ஆலவந்தாரும் இவர்கள்லாம் சாதிக்க சாதிக்க, அதுக்கப்புறம் இங்கே அங்கே விசேஷ அர்த்தம் சொல்றது இருக்கட்டும், சீபாஷ்ய காலக்ஷேபம் மாதிரி திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்னு அதை பிரதானமாக ஏற்பாடு பண்ணணுங்கிறதுக்காக காலக்ஷேபத்துக்காகவே அந்த திருவாராயப்படி புல்லானை கொண்டு பண்ண வச்சு அதை எல்லாரும் காலக்ஷேபம் பண்ணுவோ என்பதாக ஸ்ரீ எம்பெருமானார் பகவத் ராமானுஜர் ஏற்பாடு பண்ணார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையோ. இவர்கள் தான் பரம கருணையாக இந்த திருவாய்மொழியை நமக்கு கிடைக்க பண்ணவர். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் மூலம் ஒருத்தர் இருக்கா, அவர் தான் ஆறாவது பெருமாள். ஆனால் அவர் சந்நிதியிலேருந்து தானே கிடைச்சிது. மற்ற பெருமாள்லாம் கூட திருவாய்மொழியில் அதாவது நம்மாழ்வார்த்திட்டேருந்து பாசுரங்களை வாங்கி கொண்டார்கள். ஸ்ரீவீரமங்கல நகர், அப்புறம் திருக்குறுங்குடி, அதுக்கப்புறம் திருக்குறுகூர், அதுக்கப்புறம் திருவனந்தபுரம், ஸ்ரீரங்கம், எல்லா பெருமாளுமே பாடியிருக்கார், ஆழ்வார் பாடியிருக்கார். நம்மாழ்வாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருமாளை பற்றி 100 பாட்டு பாடினாருன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு 10 பாட்டு இருக்கிறது அவ்வளோதான், அதுக்கு பாட மாட்டார் ரொம்ப. அந்தந்த பெருமாளுக்கு கொஞ்சம் வந்து பாட்டு, அந்தந்த பெருமாள் வந்து வாழ்ந்து போவார். இருந்தால் கூட எந்த பெருமாள் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணார் அப்படின்லாம் இருக்கட்டும், ஆறாவது பெருமாள் தான் அந்த 10 பாட்டை ரொம்ப பத்திரமாக ரட்சித்து வச்சார். ஏன்னா அவர் தானே ஆறாவதுதன், அதாவது பரம போக்கிய அவர். அவர் தான் திருவாய்மொழிக்கும் திருவாய்மொழியும் அனுபவிக்கிறவர். அவர் தான் திருவாய்மொழியினாலேயும் பரம போக்கியராக இருக்கார். அதாவது என்னன்னு கேட்டால், ஆறாவதே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லும்போது பிள்ளான் அழகாக ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். யாருக்கு ஆறாவதம் அப்படின்னு சொல்லலையே, ஆறாத அமுதம்னு அர்த்தம். யாருக்கு ஆறாத அமுதம், ஆழ்வாருக்கு ஆறாத அமுதமா இல்லை நமக்கு ஆறாத அமுதமா? யாருக்கு ஆறாத அமுதம் சொல்லி, பெருமாள் பரம போக்கியமாக எத்தனை அனுபவித்தாலும் தீராடுபடியான பரம போக்கியமாக இருக்கிற ஆழ்வாருக்கு இருக்காரா, நித்திய சூரியர்களுக்கு இருக்காரா, பிராட்டிக்கு இருக்காரா? பிராட்டிக்கு ஆறாம் முதம் அப்படின்னா அது ஒரு அர்த்தம். நித்திய சூரியனுக்கு ஆறாம் முதமாக பெருமாள் இருக்கார், ஏன்னா சதா பச்சிந்தின் இப்போ அனுபவிச்சிருக்காள்னு. முக்தர்களுக்கு ஆறாத முதமாக பெருமாள் இருக்கார், சுவாமி நம்மாழ்வாருக்கு ஆறாத முதமாக இருக்கார், இல்லை ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு இருக்கார், இல்லை நமக்கு இருக்கார், யாருக்கு ஆறாம் முதம் அப்படின்னு அதை சொல்லலாம். வெறும் ஆறாவது முதே அப்படின்னு தானே சொல்லியிருக்கு, தேவர்களின் ஆறாவது முதே அப்படின்னு சொல்லலையே, பிராட்டிக்கு ஆறாவது முதே அப்படின்னு சொல்லலையே. அப்ப என்ன அர்த்தம் கேட்டால், எல்லாருக்கும் ஆறாவது முதம், மொத்த பேருக்குமே. மொத்த பேருன்னா யாருன்னா பிராட்டி உட்பட எல்லாருக்கும் ஆறாவது முதம். பிராட்டி உட்பட மாத்திரம் இல்லை, பெருமாள் உட்பட எல்லாருக்கும் ஆறாவது. பெருமாளே அவருக்கு தானே ஆறாவது முதலாம். பெருமாளே ஆத்ம ஆனந்த அனுபவம்னு ஒன்று உண்டு இல்லையோ, தன்னுடைய ஆனந்தத்தை தானே அனுபவிக்கிறார் அப்படின்னு ஒன்று சொல்லும். அந்த ரீதியில ஆத்மானந்தம் பண்ணச்சே பெருமாளுக்கே ஆறாவதமா இருப்பார், அவரே அவருக்கே. நாம பெருமாளை அனுபவிக்கிற மாதிரி பெருமாளும் பெருமாளை அனுபவிக்கிறார், சுவாத்மானந்த அனுபவம் அப்படின்னு பெயர். அப்போ ஆறாவதமா பெருமாள் இருக்க, பரம போக்கியமாக பெருமாள் இருப்பார். அதனால பெருமாளும் தன்னுதானே அனுபவிக்கிறார். அப்படி அனுபவிக்கும் போது திருமாலும் தான் திருவாய்மொழி மூலமா அனுபவிக்கிறார், நம்மாழ்வார் திருவாய்மொழி மூலமா அப்படின்னு இருக்கு. ஆழ்வார்டெல்லாம் பாடிருக்கார் அப்படின்னு இருக்கா முடியும். எஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ சத்வல்லபோகி பிரபு நாளம் மாதம் இயற்கையா நிரவதி நித்யானுகூலம் ஸ்வதா. நித்திய அனுகூலம், அதாவது பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபங்கிறது நித்திய அனுகூலமா இருக்கு. அது அனுபவிக்கிறவா யாருன்னா பெருமாளும் அனுபவிக்கிறார், பிராட்டியும் அனுபவிக்கிறார். பிராட்டியுடைய ஆத்மஸ்வரூபம் நித்திய அனுகூலமா இருக்கு, நித்திய அனுகூலம்னா பரம ஆனந்தமா இருக்கு. அது சொல்ல முடியாத அளவு பரம போக்கியமா இருக்குங்கிறது அனுபவிக்கிறவர்கள் பெருமாளும் உண்டு, பிராட்டியும் உண்டு. ஆத்மனை இவ தானும் அனுபவிக்கிறார். வல்ல போபி பிரபு தாயார் ஸ்லோகம், நமக்கும் சரி உம்முடைய வல்லபனான பெருமாளுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே நித்திய அனுகூலமாக பரம போக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட உன் பெருமையை நான் எப்படி சொல்ல போறேன்னு ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி ரீதியில பெருமாளே தாமே அனுபவித்தா கூட ஆறாவதமா இருக்காரா, பெருமாளுக்கான பெருமாளுக்கான அவர் அனுபவிக்கிறார் ஒரு ஒரு லெவலில் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியும், ஆனால் அப்படி கிடையாது. அதனால திருவாய்மொழி உட்பட பெருமாள் அனுபவிக்கிற விஷயம்தான். அந்த ஆறாவது பெருமாள் தான் ஆறாவது நான் இருக்கிறபடியினால இந்த திருவாய்மொழி அமிர்தத்தையும் விடக்கூடாதுன்னு அதை காப்பாற்றினார் போல இருக்கு. அவர் மூலமாக தானே மொத்தமும் எல்லாம் கிடைச்சது. அதனால திராவிட வேத பிரதர்ஷகா
அப்படின்னு ஆறாவதுக்கு ஒரு திருநாமமே இருக்கு. தமிழ் மறையை திருவாய் மொழியை நமக்கெல்லாம் காட்சி கொடுத்த பெருமான் திருக்குடந்தை ஆறாவங்க பெருமான் அப்படின்னு. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி ஆழ்வார் அருளை செய்கிற பாத்திரங்களை நாம் இப்போது பார்க்க போறோம். ஆறாவதே அடியேனுடலம் இன்பால இன்பாயே என்பதாக ஆரம்பிச்சு இங்க அந்த பெருமானை பார்த்து ஆர்த்தராக, அதாவது ரொம்ப விடாயில ரொம்ப ஆசையில எம்பெருமான் கிடைக்கலையே ஒரு கஷ்டம் இல்ல, அந்த கஷ்டத்தினாலே அலற்றுகிறார், கூப்பிடுறார் எம்பெருமான் அழுவேனே அப்படிங்கிறார். அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடி அலற்றுவன் அப்படிங்கிற, நான் அழுவேன் ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனே, ஆகாசத்தை நோக்கி அழுவேன் நான் தொழுவேன் அப்படின்னு. யாயின் இசையே அமுதே அறிவின் பயனே அரியேரே, எத்தனை நாள் நான் அகன்றிருப்பேன் உன் திருவடியை விட்டு, எனக்கு ஏதாவது வழி சொல்லக்கூடாதா என்பதாக மறுபடியும் ஆழ்வார் புலம்புவதாக இங்கே பாடல்கள் வந்தது. இது எப்படி சரியாகும் ஏன்னு கேட்டானா, ஆழ்வார் முன்னாடி புலம்பின்னுதான் இருந்த முதல்ல தான், எம்பெருமானை நேர பூர்ணமாக அனுபவிக்க முடியலையே என்பதாக ஒரு புலம்பல் இருந்தது. ஆனால் இதுக்கு முன் திருவாய் மொழியிலே ஸ்ரீவர மங்கள நகரத்திலே ஆழ்வார் கொஞ்சம் ஆறி இருந்தார் அப்படின்னு தெரியுது. பிராப்திய பிராபங்கள் ரெண்டுமே பகவானுடைய திருவடிகள் தான் அப்படிங்கிறதை எம்பெருமான் அங்கே காட்டி கொடுத்தார். ஆறு எனக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தால், எம்பெருமானுடைய திருவடிகள் தான் உபாயம், எம்பெருமானுடைய திருவடிகள் தான் உபேயம் அப்படிங்கிற புத்தியை எம்பெருமான் கொடுத்தான். இது ஒரு மகோபகாரம் ஆச்சே, இந்த மகோபகாரத்துக்கு நான் என்ன பண்ண போறேன், உனக்கு ஒரு கைமாறு நான் ஒன்றினேன் என தாவியும் உனதே என்பதாக எம்பெருமான் பண்ண மகோபகாரத்தை நினைத்து சந்தோஷப்பட்டிருந்த ஆழ்வார் வந்தார். இப்போ மறுபடியே அவர் திருப்பி அவர் ஆர்த்தராக மறுபடியும் ஏன் கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டார், திருப்பி மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சுட்டார், இது எதனால அப்படிங்கிறதா பிள்ளான் சாதிக்கிறார். இப்படி ஸ்ரீவர மங்கள நகரிலே அலக்த மனோரசராய் அத்தியந்த மோசன்னரான ஆழ்வாரன் அப்படின்னு ரொம்ப துக்கத்துலதான் இருக்கார் ஆழ்வார். ஏன்னா ஸ்ரீவர மங்கள நகரத்துல இவர் கேட்டது கிடைக்கல, என்னானாலும் இவர் கேட்டது என்ன கேட்டா, எம்பெருமான் கிட்ட சாட்சாத் கைக்கறி, எம்பெருமானுடைய பாக்கிய சம்ஸ்லேஷம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, மனசுக்குள்ள எம்பெருமான் இருக்கார், அது இருக்கட்டும், பாக்கிய சம்ஸ்லேஷம் வரணும். எம்பெருமானு கூட சகல விதமான கைங்கரியம், சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியம் பண்ணி முக்தர்களுக்கு எந்த அனுபவமோ அந்த மாதிரி எம்பெருமானை தவிர வேற அனுபவம் இல்லாமல் சகல உபய விபூதி நாயகனான எம்பெருமானை அனுபவித்து ஆனந்தமா இருக்கான், அதுதான் ஆழ்வார் கேட்கற. அது கிடைச்சதா அப்படின்னா சீவரமங்கல நகரத்துல அது கிடைக்கல. அதனால என்ன பண்றா, அந்த ஆர்த்திங்கிறது இருக்கும் இல்லையோ, அது கிடைக்கலையே இல்லை, அதனால அந்த ஆர்த்தியில திருப்பி திருப்பி மறுபடியும் ஆரம்பிக்கிற. அதனால சர்வவித கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று கீழ் பிறந்த மனோரசம் தலை கட்டாமையாலே இங்கு ஆர்த்தராய் கூப்பிடுகை சங்கதம் அப்படின்னு. அதனால அலத்த மனோரசரார், அவர் ஆசைப்பட்டது கிடைக்கல அங்கேயே, அதனால மறுபடியும் அதே மாதிரி சொல்றார், அத்தியந்த மோசன்னரான ஆழ்வார் அப்படின்னு. அப்போ அந்த ஆர்த்தி முன்னாடியும் இருந்ததோ இல்லையோ, அவருக்கா பெருமாள் என்னமோ வாக்கிய சம்சேஷத்தோடு கூட பூர்ணமா கிடைக்கலங்கிறது சிறுவமங்கலத்திலும் உண்டு, இங்கேயும் உண்டு, திருக்குழந்தையிலும் உண்டு. இப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அங்க கொஞ்சம் அத்தனை துக்கம் இருந்தா கூட கிஞ்சித் சந்தோஷ்டர் அப்படிங்கிற கொஞ்சம் சந்தோஷம் இருந்தான். என்ன அப்படின்னு கேட்டா, ஆழ்வார் தமக்கு பிராபியமும் பிராபகமும் எம்பெருமான் திருவடி மலர்களே என்றுள்ள திவ்ய ஜானத்தை பெற்ற இந்த லாபத்தை அனுசந்தித்து அதனாலே விசிராந்தராய் அழகா சாதிக்க. எம்பெருமான் வந்து அவனே உபாயம் அவனே உபேயம் அப்படிங்கிற ஞானத்தை கொடுத்துக்கான் இல்லையா, அதை நினைச்சு சந்தோஷப்படுறான். எம்பெருமான் கிடைக்காத போட்டம், ஆனால் எம்பெருமானை அடையணும், அவன் பரம போக்கியனானவன், அவன் அடைவர் தான் நமக்கு புருஷார்த்தம், அந்த அடைவதற்கும் அவன் தான் உபாயம் அப்படிங்கிற ஞானத்தை பெருமான் கொடுத்துட்டானே,
ஆறிணக்கு நின் பார்வையே சரணாக துந்துணிந்தாய். இதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா லோகத்துல பார்த்தோம்னா இந்த விஷயம் தெரியாம இருக்கிறோம், அதான சம்சாரத்தில் இருக்கான். அப்ப நமக்கு ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப இந்த பில்லான் சீசூர்த்தியை பார்க்கும்போது இதை யோசிச்சு பார்க்க தோன்றது என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் நமக்கு மோட்சம் கொடுக்கறான் அப்படின்னு ஒண்ணு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி எம்பெருமான் பண்ண பெரிய உபகாரம் என்னன்னு கேட்டா, மோட்சம் கொடுக்கறத காட்டிலும் பெரிய உபகாரம் என்னன்னு கேட்டா, மோட்சம்னா என்னங்கிறத நமக்கு புரிய வச்சு, அந்த மோட்சத்துக்காக நம்ம சரணாகதினா என்ன அப்படின்னு புரிய வச்சு, ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து சரணாகதி பண்ண முடியும் பண்ணா இல்லையா, இது பெரிய உபகாரம். மோட்சத்தை காட்டு பெரிய உபகாரம் இது. அதனால்தான் நாம் ஆறியிருக்கோம், நமக்கு மோட்ச சந்தோஷம் இங்கே வரலாம். இது ஏன் பெரிய உபகாரம்னா, இத்தனை ஜென்மம் எடுத்தும் 10,000,00,000,00,000 கணக்கான ஜென்மம் எடுத்தும் அதில் இந்த விஷயம் புரியலையே, எம்பெருமானே உபாயம் புரிஞ்சிருந்தா எதுக்கோ போயிருக்கலாங்க. இது புரியாததுக்கு காரணம் அனாதியான கர்ம வாசனை தானே. அனாதியான கர்மத்துல கர்ம பலனை அனுபவிச்சுண்டு இப்படியே பிரவாகமாக சம்சாரத்தை இருந்து இருக்கும்போது எம்பெருமான் ஏதோ ஒரு கருணையினாலே, தன்னுடைய சகஜ காரணியத்தினாலே, தன்னுடைய நிர்வேதக கிருபையினாலே நமக்கு இந்த விஷயத்தையும் இந்த ஜென்மத்துல புரிய வச்சுட்டாங்க இல்லையா. இனி மோட்சம் கிடைக்கட்டும், அது எப்ப கிடைக்கும் கிடைக்கும், அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் ஆறிணக்கனின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய், உனக்கோர் கைமாறு நான் ஒன்றினேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், பகவானே இந்த விஷயத்த நமக்கு புரிய வச்சுட்டானே, பகவான் ஒருத்தன் இருக்கான் புரிய வச்சுட்டானே, ஒருத்தன் இருக்கான் மாத்திரம் இல்ல அவன் பரம போக்யன் அப்படிங்கிறதையும் புரிய வச்சுட்டானே, பரம போக்யன் மாத்திரம் இல்ல அவனை அடையணும் அப்படின்னு புரிய வச்சுட்டானே, அடையணும்னா அதுக்கும் நீ சாப்பிட வேண்டாம் அவனே அடைவிப்பான் அப்படின்னு அதையும் புரிஞ்சு இவ்வளவு பெரிய விஷயம். இதுல ஒண்ணுமே புரியாது. அப்படி இருக்க இது அத்தனையும் புரிய வச்சு அந்த எம்பெருமானை அனுபவிச்சு இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு போக்கியதா புத்தியை உட்பட எம்பெருமான் கொடுத்துட்டான்னு சொல்லுவோம். ஏதோ வேதாந்தன் சொல்லியிருக்கு, அதான் சொல்லுவா மற்ற பேர்லாம். திருவாய்மொழி தெரியா, திருவாய்மொழி சம்பிரதாயத்திலே வராதவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் அப்படின்னா, வேதாந்தத்துல சொல்லியிருக்கு எம்பெருமான் சத்யானந்த சுரூபன், சத்ஸ்வரூபன், சிஸ்வரூபன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அந்த போக்கியத்துவம் அப்படிங்கறத இங்கதானே சொல்றான். அதனால திருவாய்மொழியோட சேர்ந்து வேதாந்தம் பார்த்தா தான் அது புரியும், திருவாய்மொழி இல்லாம வேதாந்தம் பார்த்தா அது புரியாது. அப்ப நமக்கு அந்த ஞானத்தையும் கொடுத்து எம்பெருமானை அனுபவிக்க முடியாத ஒரு பாக்கியம் ஒண்ணு அதையும் கொடுத்துருக்கான் இல்லையா, இதுவே ஒரு மகோபகாரம். இந்த மகோபகாரத்தை ஆழ்வார் நினைச்சார்னா கிஞ்சித் விஸ்வராந்தராய், உடனே அந்த துக்கங்கள்லாம் கொஞ்சம் போயிடலாம். அப்பாடி எம்பெருமான் அப்படி ஒன்னும் மோசமா பண்ணிடல, எனக்கு இந்த புத்தியை கொடுத்துருக்கானே அப்படின்னு அதை நினைச்சு ஆறி இருக்கலாம். அதே சமயம் பாக்கிய சம்சேஷம் பிறக்கலையே, எம்பெருமானுக்கு சர்வவித கைங்கரியம் பண்ணணுமே கூடவே இருந்து, அது பண்ண முடியாமல் சம்சாரத்துலாம் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது, அப்ப ஆழ்வாருக்கு என்ன வரும் கேட்டான்னா, அலச ஆரம்பிச்சிருவார். ஐயோ எம்பெருமானே நீ என்னை கூட்டுக்கலையே என்பதாக அறக்கிற ஆரம்பிச்சிருவார். அதனால இப்போ இருக்கக்கூடிய அதாவது சீவிரமங்கல் நகரத்திலே அந்த எம்பெருமான் செய்த மகோபகாரமாக எம்பெருமானே பிராப்திய பிராபகம் அப்படின்னு ஒரு ஞானம் வந்து ஆறி இருக்கார், சேரி இருக்கார் அப்படிங்கிறது கொஞ்சம். இது என்னன்னு கேட்டானா, விஸ்ராந்தராய், இது ஒரு விசிரமம் மட்டும்தான். ரொம்ப துக்கத்துல இருக்குவா, நடுவில் கொஞ்சம் விசிரமிச்சுட்டு மறுபடியும் துக்கப்பட ஆரம்பிப்பா இல்லையா, இது பெரிய துக்கம் வந்துருக்கும் வச்சுக்கோங்க. அவர் நடுவில் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் விஷம் வரும், அந்த மாதிரியாக இவருக்கு கொஞ்சம் விஷமம் வந்துதான். தமக்கு பிராபியமும் பிராபகமும் எம்பெருமான் திருவடி மலர்களே என்றுள்ள திவ்ய ஞானத்தை பெற்ற இந்த லாபத்தை அனுசந்தித்து அதனாலே விஸ்ராந்தராய் திருக்குடுந்தையிலே போய் புக்கு. ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டானா, இது ஒரு மகோபகாரம் எம்பெருமான் செஞ்சிருக்க பெரிய விஷயம், ஆனால் அதை பார்க்கும்போது மோக்ஷானம் மோட்ச ஆனந்தம் வரலையே பார்க்கும்போது, அப்ப அந்த ஒரு கஷ்டம் இருக்கும்போது அதுல விஸ்ராமம் மாத்திரமாக இது இருக்கான். மாசரு சோதி தொடங்கி சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், மாசரு சோதி தொடங்கி விரக ஆர்த்தரான ஆழ்வார் நோற்ற நோன்பிலே அத்தியந்த ஆர்த்தராய் கூப்பிடச் செய்தேயும், தான் அபேட்சித்தபடி சம்சேஷிக்கைக்கு அவன் வாராதொழிந்தவானே. அதுலேருந்தே அவருக்கு ஆர்த்தி தான் இருக்கு, எந்திரமானோட சேர முடியலையே முடியலையே, ரொம்ப ஆர்த்தி அதிகமாகி தான் கூப்பிடுற சீர்வங்கத்துலேயும் அப்படிதான், ஆனாலும் வரல.
வரால் வாராது உழிந்தவாறே துக்கம் கரை புரண்டு மூர்ச்சாபண்ணராம்படியான சுவாவத்தை உடையரா இருக்க அப்படி இருக்க அவர் அந்த நிலைமைதான் இருக்கு. அப்போ அந்த சந்தோஷம் விசிராந்தி மாத்திரத்துக்கு உபயுக்தமாய் அத்தாலே தரித்து நின்றார் அப்படிங்கிற பிராப்தியும் பிராப்தமும் எம்பெருமான் நடுவில் ஒண்ணு கொடுத்தாரு இல்லையா, அது விசிராந்தி ரெஸ்ட் கொடுக்குற அவ்வளவுதான் துக்கத்தை. அதனால அத்தாலே தரித்து அதனால்தான் உயிர் தரிக்கிறது. இந்த மாதிரி பெருமான் என்ன பண்றேன்னு கேட்டான், விட்டு ஆழ்வாருக்கு உயிர் நிற்காது. எம்பெருமானை பிரிந்த விரக வேதனையில உயிர் போயிடும். ஆனால் அந்த உயிரை நிற்க வைக்கணுங்கிறதுக்காக நடுவில் ஆறுக்க நின்பாகவே சரணாக தந்தூரிந்தான்னு அந்த புத்தியை கொடுத்துடுறாரா, உடனே கொஞ்சம் ஆறி இருக்கார், உடனே மறுபடியும் அரச ஆரம்பிக்கிறார். இப்படி மாத்தி மாத்தி வரும். இப்ப என்ன பண்ணா, திருக்குழந்தையிலே போய் புக்கு அங்கும் எம்பெருமானோடு சம்சேகிக்க பெறாமையாலே கிடந்த அலற்றி இராறு அப்படிங்கிற திருக்குழந்தையில போய் சீவரமங்கல நகராட்சி நேர திருக்குழந்தையில போய் புக்க அங்க வந்து அந்த எம்பெருமான் சேகிக்கிறார். கண்டேன் நிம்மானே தான் சொல்றார், ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் நிம்மானே அப்படிங்க. கிடந்த திருக்கோலத்திலே அழகாக சேவை சாதிக்கிறாயே நான் பார்த்தேனே அப்படிங்கிற, இங்கே நான் பார்த்தேனேங்கிறதுக்கு நான் பார்க்கத்தானே பார்த்தேன், நான் இன்னும் அனுபவிக்க முடியலேன்னு. அதனால அலற்றுகிறார் அப்படின்னா, ஆனா திருக்குழந்தையிலே போய் புக்கு அப்படின்னு சொல்லி திருக்குழந்தையிலே இவர் போனாரா, ஆழ்வார் போகலையே, ஆழ்வார் ஆழ்வார் சின்னகளை விட்டு திருப்புலி மரத்தின் அடியை விட்டு எங்கேயும் போகல, எம்பெருமான் தான் வந்து சேவை சாதிக்கிறார். அப்படி ஆழ்வார் திருக்குழந்தையிலே போய் புக்கு அப்படின்னு எப்படி சொன்னார் அப்படின்னா, இவர் போயினா நடந்து போயின்னு அர்த்தம் இல்லை, மனசுனாலே போயினார், மனசுனாலே திருக்குழந்தைக்கு போறார். ஏன்னு கேட்டா பெருமாள் நேரம் வந்துட்டாரோ இல்லையோ, ஆழ்வாருக்கு பெருமாள் திருக்குழந்தை பெருமாள் சேவை சாதிக்கிறாரா. ரகா சொல்லணும்னா நம்மள என்ன பண்ணுவோம்னா, வானமாமலை பெருமாள் சேவை சாதிக்கிறார், திருக்குழந்தை பெருமாள் சேவை சாதிக்கிறார், திருக்குறுகூர் பெருமாள் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில என்ன கேட்டானா, ஒரே பெருமாள் தானே இல்ல. அதனால பெருமாள் என்ன பண்ணார்னா, தான் வானமாவளியிலே இருந்த இருப்பை சேவை கொடுக்கிற முதல்ல, அப்புறம் தான் திருக்குழந்தையிலே இருக்கிற இருப்பை சேவை கொடுக்குறேன், நான் திருக்குழந்தையில எப்படி இருக்கேன் பாரு அப்படின்னு அந்த சேவையை கொடுக்குறேன். அந்த சேவையை ஆழ்வார் நேர பார்க்கும்போது ரொம்ப அனுபவத்தோடு கூட பாக்குறபடினால திருக்குழந்தையிலே போய் பார்த்தா எப்படியோ அந்த அளவு பாக்குறேன். திருக்குழந்தையில நேர் போய் பெருமாள் சேவிட்ட எந்த அனுபவம் அந்த மாதிரி அந்த ஊரோட கூட அங்க இருக்கக்கூடிய காவிரி நதி, அந்த காவிரி நதியினாலே விளையக்கூடிய நல்ல பயிர்கள், அந்த பயிர்கள்லாம் சென்ன எல்லாம் கவரி வீசும்படியாக எம்பெருமான் ஏறார் கோலம் திகழ கிடந்தா என் ஊர்ல இருக்கக்கூடிய மாட மாளிகைகள் என்ன எல்லா கோடியும் கூட எம்பெருமான் வந்து கிடந்த திருக்கோலத்திலே அங்கே சேவை சாதித்தது. இது மொத்தமும் ஆழ்வார்க்கு தெரியும். நேர போய் திருக்குழந்தையில பார்த்தவாளுக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ மொத்த விஷயமும் ஆழ்வார்க்கு இப்ப யோக திசையில இங்கே தெரியும். அப்படி பெருமாள் எல்லாத்தோடையும் சேவை சாதிக்கிற பெருமாள் தான் சேவை, ஒரே பெருமாள் தான். இந்த ஊர்ல அப்படி இருக்கேன், அந்த ஊர்ல அப்படி இருக்கேன், அந்த ஊர்ல இப்படி இருக்கேன்னு ஒரு ஊரோட பெருமாள் இப்படி இருக்கோட அப்படியே வந்து சேவை சாதிக்கிறார். அது அதனால திருக்குழந்தையிலே போய் புக்கு அப்படின்னு சொன்னது தப்பு கிடையாது. திருக்குழந்தையில போனா என்னவோ அந்த விஷயம் இங்க நடந்துக்கிட்டோம். ஆழ்வாருக்கு பெருமாள் சேவை சாதித்தா கூட போன பாக்கியம் என்னவோ அது அந்த போன அனுபவம் என்னவோ அது இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த சாஸ்திர சுவாமி சாதிக்கிறார், பொலிந்து நின்ற பிரான் கோயில் திருப்புலி ஆழ்வார் கீழே அப்புறப்படுத்த நிக்கல கரணம் வியாபாரரால். அவர் நடந்தெல்லாம் போகமாட்டார், ஏன்னா கை காலம் நடக்கிறதெல்லாம் கிடையாது. இன்னொரு அனுபவிக்கதான மானசராய், மனசினாலே ஆழ்வாரை எம்பெருமானை அனுபவிக்கிறேங்கிறது மட்டும்தான் கொண்டு யாவன் மோட்சம் ஏகாசிகையாய் இடந்தெருளி இருந்தார் ஆழ்வார். ஏகாசிகைன்னா ஒரே ஆசனத்தை பேர்ல கொஞ்சம் கூட மாறாம பேருந்து, மற்ற ஆழ்வார்களைப் போலே இவர் தேசாந்தரங்களிலே சஞ்சரித்தார் என்று பிரசித்தி இல்லை. பாவனா பிரகர்ஷத்தாலே ஆழ்வார்தான் திருக்குழந்தையிலே போய் புகுந்ததாகவே இருந்த இருப்பை நினைத்து போய் புக்கு என்றது. பாவனா பிரகர்ஷம் போனான்னா போனான்னு இல்லை, மனசாலே போனான்னு அர்த்தம். இவருடைய மனசு அங்க போச்சு, ஏன்னா அந்த பெருமான் செயல் சாதிக்கப்படினாலே நேர அங்க போனா அது என்னவோ அது. அப்படி மானச அனுபவமே அதுக்கு சமானமா இருக்குன்னா, இன்னும் தாம் சொல்ல வேண்டியதெல்லாம் உத்திஷ்டமான வானமாவலையை குறித்தே சொல்லலாமா இருக்க,
இவர் வந்து வானவாணி பெருமாள் பற்றியான பாடிட்டு இருக்கார். அப்ப இந்த விஷயத்தையும் வானவாணி பெருமாள் கிட்டே சொல்ல முடியும். இப்ப சொல்ல போற விஷயத்தையும் நீர் இப்படி எல்லாம் சேவை சாதித்தா போறாது, எனக்கு வந்து சகல தேசம் சகல சகலவித கைங்கரிய மன்றத்தில் யோக்கியமாகும் முடியாக எனக்கு அப்படி ஒரு அனுபவம் வேணும் அப்படின்லாம் சொல்ல முடியும். வானவாணி பெருமாள் எப்படி சேவை கொடுத்தாரோ அப்பா அப்படின்னு இல்லை, எதுக்கு திருக்குழந்தையை கொண்டு வர்றார் அப்படின்னா, திருக்குழந்தையிலே சகல சம்பத் சமிருத்திகளோட தாம் கண் வளர்ந்தருளின் அழகை இவர் திருவுள்ளத்திலே சாட்சாத் திருமாம்படி காட்டியருளை கண்டு அப்படிங்கிற பெருமாள் வானவாள பெருமாள் வானவாள பெருமாளா சேவை சாதிச்சார். அதுக்கப்புறம் திருக்குழந்தை பெருமாளா ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கிறார். என்ன ஆழ்வார் அதை பார்த்து அதை பாடம் பெருமாள் சேவை சாதிக்கிறாங்க. இது ஏன் ஆழ்வார் கேட்க முடியாது? ஆழ்வார் கேட்டால் ஏன் இங்கே போனேன், அடுத்து ஏன் அங்கே போனேன், நான் தான் எங்கேயும் போலி அங்கேதான் உட்காந்துருக்கேன். இப்போ வானவாள பெருமாளுடைய சேவையை முதல்ல கொடுத்த அப்போ வானவாள பெருமாள் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட ஆறுக்கு நிர்மாணம் சொன்னால் அடுத்து திருக்குழந்தை பெருமாள் சேவையை கொடுக்குறார். ஒன்று அதை பார்த்தோன்னா அந்த பெருமாள் விஷயமா பாருங்க அப்படின்னு இதில் பெருமாளே இப்படி ஏற்பாடு பண்ற. இவர் நம்முடைய மனோரதம் எல்லாம் தலை கட்டி தருவர் என்று பார்த்து திருக்குழந்தையிலே போனார் என்று கருத்து. அதனால திருக்குழந்தை பெருமாள் பார்த்தோன்னா ஆழ்வார்கள் சரி இவரானா நான் ஆசைப்பட்டவரை நடத்தி கொடுக்குறா பார்க்கலாம். அவர் ஒன்றும் செய்யலை மாணவன பெருமாள், ஏதோ உபாயங்களும் பேரும் பகவான் தாங்கிற மாத்திரம் தான் காட்டி கொடுத்தேன், இவரானா பண்ணுவாரா பார்க்கலான்னு இவர் விஷயமாக அவர் அரற்ற ஆரம்பிச்சிட்டார். அப்போ எம்பெருமானே சம்ஸ்லேஷிக்க பெறாமையாலே என்றது, எம்பெருமான நேரே வந்து சேவை கொடுத்தா கூட அவனோட சம்ஸ்லேஷன் இல்லைன்னு சொல்றாரு ஆழ்வார். என்ன அர்த்தத்தில் சொல்றார் அப்படின்னா, எம்பெருமான் நேரம் வந்து நேரம் வந்து சேவை சாதிக்கிறார். இப்போ இருந்தா கூட எம்பெருமான் திருக்கண்களாலே தம்மை குளிர பார்த்தருளுதல் திருப்பவனத்தை திறந்து தம்முடைய ஆசை வீர ஒரு வார்த்தை அருளை சொல்லுதல் அக்ரூரனை அணைத்து தழுவினா போலே தம்மை அணைத்து தழுவி அருளுதல் செய்ய காணாமையாலே அப்படிங்கிற எம்பெருமான் சேவை சாதிக்கிற வாஸ்தவம். ஆனா ஆழ்வார்க்கு அதெல்லாம் போற நல்ல அனுபவம் வரணும், அதான் பாக்கிய சம்ஸ்லேஷம். அதனால பாக்கிய சம்ஸ்லேஷம் வரலையே, எம்பெருமான் பேசணுமே, நேரம் பேச காணுமே, கடாட்சம் பண்ணணுமே, கடாட்சம் பண்ண காணுமே. அக்ரூரை பார்த்து எம்பெருமான் தழுவிண்டாருன்னு வரும் பாகவதத்தில். ஏன்னா அக்ரூர அத்தனை ஆசையா இருந்தாராம், தன்னன் அக்ரூரை தழுவிக்கிறார் அப்படிங்குறது. அந்த மாதிரி வந்து தழுவிக்கல முடியும், தழுவி நல்ல வார்த்தையை சொல்லல முடியும், தன்னாலே கடாட்சம் பண்ணல முடியும், இதெல்லாம் பண்ணலையே. இதெல்லாம் ஆழ்வாருக்கு அத்தனை ஆசை. ஒரு ரொம்ப ஸ்நேகத்தோட ரொம்ப பிரீத்தியோட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெண்டு பேர் சிநேகிதர்கள் இருந்தா, ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்தா, ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இருந்தா, அதுக்கப்புறம் இவர் வெளியூர் போனார், போய் அங்கேயே செட்டில் ஆக வேண்டியதாக்கு பிள்ளை விஷயமாக அவர் வெளியில் போய் செட்டில் ஆக வேண்டியிருந்து அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தார். அப்ப இந்த ஊருக்கு வந்து இவரை பார்க்கிற இந்த பழைய சிநேகிதரை, ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்நேகிதாலும் ரொம்ப பிரீத்தியோட இருந்தாலும் இவரை போய் பார்த்தாங்க. அவருக்கு என்ன ஆசைங்க கேட்டா, இவரை அப்படியே கூட்டு வந்து ஆலிங்கனம் பண்ணி தன்னா ஆசல உட்காட்டி வச்சு நல்ல மதுரமான வார்த்தைகள்லாம் சொல்லுவார். ஆனா அவர் வாசல்லே பேசியிருந்துச்சே எப்படி இருக்கும், நான் உங்க பார்க்கணும் தானே வந்தேன்னா, இல்லை பார்த்துட்டு இல்லையா போயிடுவேன் அப்படின்னா, பார்க்கணும்னா வெறும பார்க்கணும்னு வரல, மூட ஆசை தீர பேசணும், உண்மையே ஆசை தீர பார்க்கணும், ஆசை தீர ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன், உங்களுடைய கை ஸ்பர்ஷம் கை கொடுக்கணும், அதெல்லாம் வேணுங்கிறாரு இல்லையா. அது அந்த சிநேகிதனாலே தோன்றும். அந்த மாதிரி பெருமாள் கிட்ட அப்படி ஒரு ஆசை ஆழ்வார், பெருமை பார்த்தோன்ன பார்த்துட்டு போனா போற. ஆனா அதை பெருமான் பண்ணலை இப்போ, அதனாலே அவர் அழைக்கிறார். ஆனா அதை பெருமான் பண்ணுவார், இப்போ பண்ண முடியாது, அர்ச்சாவதாரத்தில் பண்ண முடியாது. பெருமாள் அர்ச்சாவதாரத்தில் இருக்க அர்ச்சாவதார சமாதின்னு ஒண்ணு இருக்கு, அர்ச்சாவதார நியமம்னு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து இந்த மாதிரி பேசுதல் பேச மாட்டார். அச்சாவதார பெருமாள் பேச மாட்டார், அச்சாவதார பெருமாள் கண் திறந்து கடாட்சம் பண்ணி அப்படிலாம் நமக்கு வெளியில தெரியாது. அச்சாவதார பெருமான் வந்து ஆலிங்கனம் பண்ணிப்பார் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல உண்டு பேசுவார், ஆலிங்கனம் பண்ணிப்பார், எல்லாம் உண்டு, கோபிகாஸ்திரிகள் கோபர்கள் எல்லாரோடையும் பேசி ஆலிங்கனம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடு. ஆனா அச்சாவதாரத்துல எல்லாம் ஒண்ணு நடக்காது, அதுக்காக தானே பெருமாள் வந்து அச்சாவதாரத்துல இருக்கிறது. அதாவது என்ன கேட்டார்னா, நம்ம கொடுக்கக்கூடிய உபச்சாரத்துல குறவு வந்தா கூட ஏற்றுக்கணும்ங்கிறதுக்கு தான், பேச ஆரம்பிச்சா அப்புறம் எல்லாத்தையும் பேசணும் இல்லையா.
அப்புறம் அங்க அசுர சம்ஹாரம் நடக்கிற மாதிரி அஷ்டாவதாரத்துல சம்ஹாரங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. அப்ப நம்ம எல்லாம் என்ன ஆகும்? ஆனா எல்லாத்தையும் சகிச்சுக்கணும், எதுவுமே பேசக்கூடாது, யார் என்ன பண்ணாலும் சகிச்சுக்கணும், எதுக்கும் வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு தான் அர்ச்சாவதாரத்தில் இருக்காரு. இப்ப பெருமாள் பேச மாட்டாரு அர்ச்சாவதாரத்துல, அப்படி இருக்கு சாரதாரியம் வந்து அர்ச்சாவதாரம் தெரிஞ்சும் சாரதாரியம் இப்படி பண்றார் அப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி இருக்காரா? ஒரு குழந்தை வந்து அம்மா வந்து தன்னை எடுத்துக்கணும், அம்மா தன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கணும், அம்மா தனக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படின்லாம் நினைக்கும். அம்மாவுக்கு வேற காரியம் இருக்கு, இப்ப செத்துல வர முடியாதுன்னு குழந்தை கேட்காரு. வேற காரியம் இருந்தாலும் காலை கட்டிக்கும், முக்கியமான காரியம் இருந்தா கூட குழந்தை வந்து காலை கட்டிக்க முடியும். அந்த மாதிரி ஆழ்வார் அந்த பாவத்துல இருக்கார். அம்ப எம்பெருமான அர்ச்ச அவதாரத்தில் இருக்காரா, இந்த அவதாரம் இருக்காரா, இதை பண்ணுவாரா, அதை பண்ண மாட்டாரா, இப்ப எப்படி இப்ப இருக்கிற நிலை என்ன, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை என்னன்னு கேட்டானா, பகவத் அனுபவம், எம்பெருமானுடைய பாக்கிய சம்ஸ்கிரேஷ அனுபவம், அது வரணும். அது வரலையே அப்படிங்கிறதுக்காக குழந்தை கட்டிண்டு அம்மாவுடைய காலை கட்டிக்கிற மாதிரி எம்பெருமானுடைய திருவடியை கட்டிண்டு இவர் அழுகிறார். குழந்த மாதிரியே அழுகின்ற அப்போ அச்சாவதார சுவாவத்தினாலே அவர் ஆலோக ஆலோகன ஆலாபாதிகளை செய்யாதிருந்தால் இவர் கிடந்து அலற்றக்கூடுமோ அப்படிங்கிட்ட தனந்தே பிரஜை தன்யாத்தியாக நோவுபட்டு தாயுடைய கால் கீழே செல்ல அவள் காரியாந்தர வியாசங்கத்தாலே அங்கீகரியாதே உபேட்சித்தாள். அந்த பிரஜை அவருடைய காரியாந்தர கௌரவத்தை அறியாமையாலே கதருமாப்போனேன், தம்முடைய அபேட்சிதம் பெறாமையாலே கலங்கி. அம்மா ஏன் குழந்தை எடுத்துக்கலாம் கேட்டா, வேற எத்தனையோ காரியங்கள்லாம் இருக்கு, இப்ப குழந்தை எடுத்துருக்க முடியாது, நிறைய காரியங்கள் இருக்க முடியாது எடுத்துக்கலாம், ஆனா குழந்தைகள் தெரியாது இல்லையா? குழந்தை வந்து கதறும் போது அம்மா எடுத்துக்கலையே எடுத்துக்கலையே அதுதான் கஷ்டம் தெரியும். அம்மாவுக்கு ஸ்நேகம் என்னமோ இருக்கு, அம்மா கேட்டா எடுத்துக்கதான் போறாங்க, ஆனா கூட குழந்தை அது வரைக்கும் தாங்க. அந்த மாதிரி ஆழ்வார் அந்த நிலையில இருக்கு அப்படின்னால அச்சாவதாரங்கிறதெல்லாம் மறந்துட்டார் ஆழ்வார். அச்சாவதார மரியாதையை மறந்து துக்கிதனாய் கிடந்து அலற்றுகிறார் அந்த குழந்தை போல இருக்கு அப்படின்னால குழந்தைக்கு எதுவும் தெரியாத மாதிரி ஆழ்வார்க்கு எதுவும் தெரியல. ஆனா அந்த அளவு ஆசை, அந்த ஆசைனா அச்சாவதாரம் இது எதுனா எதுவும் தெரியாது. என்ன கேட்டாலும் பெருமாளோட பாக்கிய சம்சேஷம் வரலையே அப்படின்னு அப்படி ஆழ்வார் கிடந்து அலற்றுகிற பாசனங்கள் இப்போ வரப்போறது. அதுவும் ஆறாவதனான பெருமான் அனுபவிக்க அனுபவிக்க ஆறாத குணங்களோடு கூடியவன், எத்தனை அனுபவித்தாலும் திருப்தி வராத மாதிரியாக போரும் என்று சொல்ல முடியாதபடியாக அத்தனை பரம போக்யனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அவன் திருவடிகளிலே விழாமல் ஓயாமல் சைந்தரியங்கள் எல்லாம் பண்ண வேண்டும் என்றுதான் ஆழ்வார் இங்கே ஆசைப்படுகிறார் இந்த திருவாய் மொழியிலே அப்படிங்கிறதாக தெரியாது. இளையாது உனதால் ஒருங்கப்பிடித்து போத இசை நீயே அப்படின்னு இப்படி எல்லாம் பல விதமா ஆழ்வார் பிரார்த்திக்கிற. அதனால பிரியா அடிமை என்னை கொண்டால் குழந்தை திருமாலே தரியேன் இனி உன் சரணம் தந்து என் தன்மம் கடையாயே என்றெல்லாம் பிரார்த்திக்கிற. அதனால இந்த திருவாயினுடைய சாரம் என்ன என்றால் தாசியேஸ்வே ஸ்தாபயத்வான் ஹரிரிதி சடதி ஸ்தாபயாமாச கிருஷ்ணம். பகவான் வந்து தன்னுடைய பக்தர்களை தன்னுடைய தாசர்களாக ஆக்கி கொள்வான், தன் அவர்களை கைங்கரிய செய்யறதுக்கு அவர்கள் ஆசைப்படும்படி ஆக்கிப்பான். பெருமாள் ஆறாவதன் தானே, எல்லாருக்கும் போக்கியமா இருக்கிறவன் பக்தர்களுக்கும் போக்கியமா இருப்பான். பக்தர்கள்லாம் கைங்கரியம் பண்ணி பண்ணி உகக்க வேண்டும், அப்படி உகக்கும்படியாக பக்தர்களை ஆக்குவான் தாசியே கைங்கரியத்துல. பெருமாள் அவர் பாட்டுக்கு இருக்கட்டும் நான் பாட்டுக்கு இருப்பேன் அப்படின்னு விட மாட்டான். பரமாத்மா தானே, நான் ஜீவாத்மா அவன் பரமாத்மா, அவன் எப்ப கூட்டுக்கிறானோ கூப்பிட்டோம் அப்படிலாம் இல்லாமல் அந்த எம்பெருமானவன் ஆசிரியர்களை சுதாசியத்திலே அத்தியந்தம் அனுரக்தனாய் பண்ணான் இருக்கிறான். எம்பெருமானுக்கு தாசன்கிறது நமக்கு பிடிச்சு போகும்படி பண்ணி அவர் அனுகிரகம் பண்ணுகிறான் என்பதாக அந்த குணத்தை இங்கே சொல்லுகிறாராம். முதல் பாசுரம் ஆறாவதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து களைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏரார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. ஆறாவது எம்மானே
என்னுடைய சுவாமி ஆனவனே, அடியனுடைய உடம்பானது பரமபோக்கியமான உன்னிடத்திலே பிரேமமே வடிவெடுத்து வந்தாற்போலே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த உடம்பே பிரேமமாக மாறி அந்த பிரேமமும் திருடமாக இல்லாமல் நீராக அப்படியே உருகி போய், அதுவும் ஒரு இடத்திலே இல்லாமல் பல இடமாக அப்படியே பெருகி கரைய அப்படி என்னை உருக்குகின்ற ஒரு சௌந்தரியத்தை உடைய எம்பெருமானே, உன் அழகை காமித்து என்னுடைய உடம்பையும் உருக வைக்கக்கூடிய எம்பெருமானே, விடுமானே, சீரார் செங்கல் கவரி வீசும் காவேரி கரையிலே நெல் கதிர்களெல்லாம் காற்றிலே அசைய உள்ளே சயன திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு கவரி வீசும்படியாக இருக்கிறதா? அப்படிப்பட்ட சேனூர் திருக்குழந்தையிலே ஏறார்கோலம் திகழ மிக ஆச்சரியமான திருக்கோலத்திலே, சயன திருக்கோலத்திலே தேவை சாதிப்போனே, கண்டேன் எம்மானே நான் உன்னை பார்த்தேன், ஆனால் இது போராது, எனக்கு பாக்கிய சம்ஸ்லேஷன் வேணும், உண்மை சேவித்தது போராது, பாக்கிய சம்ஸ்லேஷன் வேணும் என்பதாக தாத்பரியம். ஆறாவமுதே பிள்ளாங்க சாதிக்கிற உன்னோடு பிறரோடு வாசி இன்றியே எல்லாருக்கும் ஒக்க சர்வகாலமும் அனுபவித்தாலும் ஆறாத அமுதமே. எத்தனை நாள் அனுபவிச்சா ஆறாதவன், ஒரு நாள் தெரிவிச்சா போறாது, இல்ல ஒரு வருஷம் இல்ல பத்து வருஷம் இல்ல நூறு வருஷம் இல்ல, காலம் காலமாக எம்பெருமானை அனுபவித்தாலும் எல்லாரோடும் சேர்ந்து அனுபவித்தாலும் எம்பெருமானே தன்னை அனுபவித்தாலும் எத்தனை நாளும் ஆறாத அமுதமாக பரமபோக்கியமாக இருக்கக்கூடியவன். எம்பெருமானுக்கும் பரமபோக்கியம், நமக்கும் பரமபோக்கியம், என்னென்னைக்கும் பரமபோக்கியம், அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவதுமே அப்படிங்கிறார். அப்பப்போ ஆறாவதமா இருக்காரா? பொதுவாக நல்ல விடார்த்தங்கள் நம்ம அனுபவிக்கும் போது உடனே வைராக்கியம் வந்துடும், அனுபவிக்கிற வரைக்கும் தான் அனுபவங்கிறது, அடுத்தவரை சீச்சின் ஆயிடும். சக்கரை பொங்கல் எவ்வளவுதான் சாப்பிட முடியும்? சக்கரை பொங்கல் ரொம்ப ஆச்சரியமான சக்கரை பொங்கல் இருந்தா எவ்வளவு சாப்பிட முடியும்? சக்கரை பொங்கல் ஓரளவு தானே, எந்த அனுபவமே அந்த அனுபவிக்கிற வரை அனுபவமே தவிர அதுக்கப்புறம் அதுல வைராக்கியம் வந்தே ஆகணும். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் ஐயோ போரும் போரும்னு ஐயோன்னு ஆகும், ஏன்னா இன்னும் முடியாது, என்னால ஐயோ திகட்டி போகும், ஐயோ வேண்டாம் போகும். இல்ல நல்ல வஸ்துக்கள் ஆபரணங்கள் எல்லாம் போட்டுனா கூட எத்தனை நாள் காலத்துல அதெல்லாம் ருசிக்கும். எல்லாமே ஒரு ஒரு பரிதி, ஒரு எல்லை உண்டல்லவா? ஆனால் எத்தனை காலம் அனுபவித்தாலும் அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவது அப்பப்போ புது போக்கியமாக அவன் சேவை சாதிக்கிறான். அதான் கோயில விடாது போய் செவிச்சுருக்க, நித்தியம் கோயில் போய் செவிக்கிறவா கூட ஒரு நாள் விட்டு போனா அவளுக்கு கஷ்டமா இருக்கும். அப்படி ஆறாவது அடியேனுடலும் நின்பால் அன்பாயே, உன்னோடு பிறரோடு வாசியின்றி எல்லாருக்கும் சர்வகாலமும் அனுபவித்தாலும் ஆறாத முதுமே உன்னுடைய நிரவதிக சௌந்தர்யாதி கல்யாண குணங்களாலே அடியனுடைய அச்சேதனமான இந்த தேகமும் கூட உன் பக்கல் உள்ள நேர்த்திசை அனுராகத்தாலே நீராய் உருகும்படி பண்ணி வைத்து அப்படிங்கிற. அதாவது எம்பெருமானுடைய அழகை பார்த்து நான் உருகி போனேன் அப்படின்னு அர்த்தம் உண்டு. என் உடம்பு உருகுதுங்கிறவர், உடம்பு போய் எப்படி உருகும்? மனசு உருகிறதுனா ஓரளவு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். மனசு உருகிறதுனா மனசு உருகாது, மனசு உருகிறதுனா ஞானம் உருகிறதுன்னு அர்த்தம். நம்மளுடைய ஞானம் இருக்கே அது எம்பெருமானுக்காக உருகும்படியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்ப அதை சொல்லல, எம்பெருமானே உன்னுடைய சௌந்தரியத்தை காட்டி நீ அருளும் போது அதை பார்த்து என் மனசு உருகிறது, என் ஆத்மா உருகிறது அப்படின்னு அர்த்தம் வேணும். என் உடம்பு உருகிறதுன்னு எப்படி சொல்ற? உடம்பு அத்தியாசனம் வச்சு அதுக்கு அது சௌந்தரியம்னா அழகா இருக்கு அப்படின்னு உடம்புக்கு தெரியுமா? உடம்புக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னா அச்சேதனமான இந்த தேகமும் கூட அப்படிங்கிறார். அச்சேதனமான இந்த சரீரம் கூட உருக ஆரம்பிச்சிடும் போல இருக்கு. அப்படி எம்பெருமான் வந்து விசேஷ சௌந்தரியத்தோடு கூட இருக்கானோ. அடியேன் உடலம் என்னுடைய தேகமானது ஞானானந்த குணகனாகையாலே நீராய் உருகைக்கு யோக்கியனான நான் மாத்திரம் என்றிருக்கே, அச்சேதனமான தேகம் கூட எனக்கு வேணா ஞானம் இருக்கு நான் உருகிறேன்னா என்னுடைய சரீரம் கூட உருகும்படியாக எம்பெருமானுக்கு அப்படி ஒரு அழகு இருக்கான். இந்த அழகை பார்த்தா நம்ம ஆத்மா மாத்திரம் இல்லாமல் நம்ம மனசு மாத்திரம் இல்லாமல் நம்ம சரீரம் கூட உருக ஆரம்பிச்சிருக்கோம். வெறும் உருகன் நீராய் அலைந்து கலைய உருக்குகின்ற நெடுமானே நின்பால் அன்பாயேங்கிற எம்பெருமான் கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரேமம் இருக்கோ இல்லையோ, ஆசை, அதுவும் அந்த அழகை பார்த்தோன்னே வரக்கூடிய பிரேமம் இருக்கோ இல்லையோ, அதுதான் சரீரம் ஆயிட்டான். அதுக்கே ஒரு ரூபம் எடுத்து வந்து அது நம்ம சரீரம் ஆயிடுச்சு.
பிரேமம் தானே ஒரு வலிவு கொண்டா போதே சரீரம் இருக்கு. அப்போ அந்த நம்ம உடம்பே பிரேமம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பகவான் கிட்ட இருக்கக்கூடிய ஆசைதான் நம்ம உடம்பு. அப்ப நம்ம உடம்பே பிரேமம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது கூட கனமா இருக்கும், திருடமா இருக்கும், அந்த நிலை மாதிரி அது திரவமாயிருக்கு. திரவமாயும் ஒரு இடத்துல இல்லாமல், குடத்துல வச்ச ஜலம் ஒரே இடத்துல இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அது கலைஞ்சு போகுது, கீழெல்லாம் கொத்தி ஓடுறதான். அப்படி அந்த அளவு உருக்கிறான் இந்திரன். சாக்ஷா சுவாமி தான் அழகா சொல்ற, பிரேமம் தானே ஒரு வடிவு கொண்டா போல இருக்கக்கூடிய உடம்பு, அந்த உடம்பு பிரேமமாய் பரிணமித்து அதுவும் கனிபூதமாய் இருக்க எண்ணிக்கை திரவமாய், திரவமானாலும் கடஸ்த ஜலம் போலே நிச்சலமாய் இருக்க எண்ணிக்கை நிலை இல்லாதே அலைந்து அப்படிங்கிற. அப்படி உன்னுடைய சௌந்தர்யாதிகளை காட்டி என்னுடைய தேகத்தையும் கூட இப்படி உருக்கா நிற்கிற நெடுமானே அப்படிங்கிற. இப்படி அந்த அளவு சரீரத்தை கூட உருக்கிற அளவு உன்னுடைய அழகை காமிச்ச எம்பெருமான் நெடுமாலே. அப்படி இருந்தும் கடைசியில உன்னை அடைய முடியலையே, உன்னுடைய பரப்புங்கிறது இருக்கு. ஏன்னால் பாஷ்ய சம்சேஷம் வரலே இத்தனை நீர் பண்றேன், ஆனா கூட நெடியன் நெடுமாலே நெடியனான தூரகதனான அப்படின்னு அர்த்தம். அது பிள்ளான் சாதிக்கும் போது உன் பக்கலுள்ள நெருக்கிய அனுராகத்தாலே நீராய் உருகும்படி பண்ணி வைத்து எனக்கு அரியையாய் இருக்கிறவனே, இத்தனையும் பண்ணிட்டேன் ஆனா கடைசியில் பாஷ்ய சம்சேஷம் வரலே, என்னால உன்னை பூர்ணமாக அனுபவிக்க முடியலையே அப்படின்னு. சீரார் சென்னல் கவரி வீசும் சிறுநீர் திருக்குடந்தை, அழகான சென்னல் நல்ல குணங்களோடு நல்ல பூர்ணங்களான நல்ல அழகான சென்னல்லாம் கவரி வீசுறதா எம்பெருமானுக்கு. ஏன்னா அதெல்லாம் காத்துல அசையிறதோ இல்லையோ, காத்துல அசையும் போது திருக்குடந்தையை சுத்தி காவேரி கரையில் அப்படி எல்லாம் நெல் இருக்க அது காத்துல அசைஞ்சிருக்க உள்ள இருக்கிற பெருமானுக்கு சாமனம் போடுற மாதிரி இருக்கான். அப்படி ஆறாம் உதத்தாழ்வார் கண் வளர்ந்தருளுகிற அழகை கண்டு சாமரம் சேவிக்கிறா போலே அப்படின்னு அப்படி இருக்கான். சீரார் சென்னன் கவரி வீசும் சிறுநீர் திருக்குடந்தை, அப்படிப்பட்ட சிறுநீர் தன்ன காவேரி நீர் சமுத்திரமா இருக்கக்கூடிய திருக்குடந்தையிலே ஏறார் கோலம் திகழ கிடந்தார், அழகான கோலம் நோக்கம் ஏறினா அழகு, அழகு புரிந்திய திருக்கோள் எம்பெருமானுடைய திருமேனியே அழகு. அதுவும் திகழ கிடந்தார், கிடந்த திருக்கோணங்கிறது அத்தியந்தம் அழகு, ரொம்ப அழகினாலே. அதாவது கமனாதி தசையில் காற்றில் நிச்சலமாக கண்வரலும் கண்மலம் தருளுகிற போது லாவண்ய தரங்கிதமான பெருமேனியாலே அவற்றைக்கு பிரபாகம் அதிகமாக இருக்கிறது. பெருமான் புறப்பாடு திசையிலா இருக்கட்டும், புறப்பாடு திசையில் பெருமானுக்கு ஒரு அழகு, ஆனால் சயன திருக்கோலத்திற்கு பெருமாள் பாருங்க அவர் ஒரு தனியாக புறப்பாடு பெருமான காற்றில் இவர் அழகு நன்னாக்கம். ஏன்னா லாவண்ய தரங்கிதமான அதாவது சௌந்தரியம் அலை வீசிங்கள் இங்க அங்க சௌந்தரியத்தை இறைக்கிறார் புறப்பாட்டு, சௌந்தரியத்தை இறைக்கிறது எங்க, சௌந்தரியத்தை அப்படியே அலை வீசும் போது ஒரு இடத்துல இருக்கிறது இங்க. மூலவர் தானே, மூலவர் அங்கே தானே இருக்கார், அங்க சௌந்தரியம் அலை வீசிங்க அங்கே இருக்கும். உற்சவர் வெளியில வரவில்லைனாலும் சௌந்தரியத்தை வாரி இறைக்கிறார், இது வாரி இறைக்கிற அனுபவம் இல்லை, அலை வீசி இருக்கக்கூடிய ஒரு அனுபவமாம் இது. அப்ப ஏறார் கோலம் திகழ கிடந்தாய், கண்டேன் நிம்மானே கண்டேன் என்னை உன் திருக்கண்களாலே பார்த்தருளுதல், ஒரு வார்த்தை அருளை செய்தல காணகையில்லே, ரொம்ப பார்த்தேனே ஆனால் நீ கடாட்சம் பண்றத பார்க்கலையே. அழுவார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.